ஏன்னா வந்திருக்கோம்னா காரிமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து தருமபுரி மாவட்டம். வார வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை காலையிலே வந்து ஒரு 5 மணியிலிருந்து ஒரு 9:30 வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும். மிகப்பெரிய ஒரு சந்தை எச்சப்பாடு ஜெர்சி மாடு வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க. கைப்பாடு சனமாடு மாடுக்கனோட இருக்கிறது அந்த மாதிரி வந்து நிறைய வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க. அப்படியே வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த வாரம் இருக்கு. என்ன ரேட்டுக்கு வந்து போகுது அப்படியே மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பார்ப்போம். மறக்காம வந்து நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா வந்து அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ரேட்டுங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். சோ ஸ்டார்டிங் போக போய் லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடுங்க ரேட்டுகளும் வந்து கேட்போம். ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. சோ ரெண்டு நாள் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி வந்து வரப்போகுது. எல்லாருமே வந்து சேஃபா வந்து பட்டாசு அடிச்சு தீபாவளி கொண்டாடுங்க. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. சோ அப்படியே மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பார்ப்போம். அப்படியே வந்து இந்த வீடியோஸ்ல வந்து பால் மாடுங்க வந்து பார்ப்போம். இதுங்களாம் வந்து வாங்கியிருக்க மாடுங்க தான். நிறைய வந்து கை பாலுங்களாம் மாடுங்க வந்து வாங்கியிருக்காங்க. அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போவோம் வாங்க. இங்க வந்து ஒரு ஜெர்சி மாடு வந்து இருக்கு. மாடு கன்றோட தான் இருக்கு. மாடி நல்லா அருமையா இருக்கு. காம்போ நல்லா இருக்கு. நல்லா வந்து மீடியமா மடி நல்லா இருக்கு. கேட்டு பாப்போம் எவ்வளவு கிடைக்கும் பால். இருக்கும் பால் 10 ரூபாய் கடை சேர்ந்துச்சா? 6 பல்ல. எவ்வளவு சொன்னீங்க? 40 ரூபாய். வேணா ஒரு பால் எவ்வளவு கிடைக்கும்? 9 ரூபா. 6 பல்லு ஒரு 9. 2வது கண்ணா அப்புறம் பக்கம் சொல்றாங்க. நல்லாதான் இருக்கு மாடு. நன்னோ எப்படியும் 2-3 ஏத்துக்கு மேலே தாங்கதெல்லாம். இங்க வந்து ஒரு மாடு சரியான ஒண்ணு கொண்டு போறாங்க பாருங்க. மாடு கன்றோட தான் இருக்கு. நல்லா வந்து பெரிய மாடி கன்று. இந்த மாட்டோட கண்ணானு தெரியல. காளை கண்ணு அது. எச்சப் கண்ணு. மாடு கன்றோட இருக்கு. வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டு பார்ப்போம் வாங்கிட்டாங்களா என்னன்னு. கறவைக்கு நல்லா இருக்கும் போல மாடு. சொன்னாங்க 10 லிட்டர். 65 சொல்ல 50 முடிஞ்சிருக்கா? நல்லா இருக்கு. மடி நல்லா வந்து வச்சிருக்கு. ஒரு 10 லிட்டர் பால் சொல்லிருக்காங்களாம். காளக்கண்ணு செக் பண்றேன். காளக்கண்ணு தானே? காளக்கண்ணு. செக் பண்ணி எடுத்துட்டு போறங்க. சிவோட தான் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து வாங்கி இருக்காங்க. இப்ப ஒரு 50 பக்கம் வந்து எடுத்திருக்காங்க. எந்த ஒரு மாட்டா இது? காரிமங்கலம். நல்லா இருக்கு. ஒரு 10 லிட்டருக்கு வந்து கறக்குன்றாங்க. நல்லா வந்து சைலண்டான மாடுதான். நல்லா இந்த குச்ச சுவா இந்த மாதிரி எல்லாம் வந்து எதுவும் இல்லை. கறக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நல்லா மடி இருக்கு. நல்லா காம்பு இருக்கு. 50 முடிஞ்சிருக்கு. இப்படியே வந்து ஒரு 3-4 ஏத்துக்கு வந்து வைக்கலாம் மாடு. நல்லா இருக்கு. இல்லை இதுங்க வந்து வாங்கியிருக்க மாடுங்க தான். கைப்பாளங்க தான் இதுங்கெல்லாம். அப்படியே வந்து நம்ம வந்து பார்ப்போம் நல்லா மாடுங்களெல்லாம். ஒரு சூப்பரான மாடு இருக்கு பாருங்க. சன மாடா என்னன்னு தெரியல. நல்லா மடி வச்சிருக்க மாடு. சூப்பரான மாடு தான். ஏன் சனமாடா தெரியலண்ணா? யாருதுன்ட்டு தெரியல. யாருதுன்னு தெரியல. வாங்கி கட்டி வச்சிருக்காங்க. சனமாடா என்னன்னு தெரியல. சூப்பரா இருக்கு.
தெனமாடா கண்ணுமாடா நல்லா மடி சூப்பரா வச்சிருக்கு வாங்கியிருக்காங்க பல்லடா இது சென்ஸ்கா நல்லா இருக்கு மாடு கண்ணு தான் ரேட் வந்து கேட்கலன்னே சேல்ஸ் தான் கொண்டு போறேங்க ஸோ அதனால ரேட்டு கேட்க மாட்டோம் இன்னும் அவங்க வியாபாரம் வந்து பண்ணணும் நல்ல மாடு இந்த மாதிரி மாடு எடுத்தீங்களா இந்த மாதிரி மாடு எடுங்க நல்லா கறவைக்கு நல்லா தான் இருக்கும் இல்லை இதுங்களும் வந்து மாடு கன்றோட இருக்கு பாருங்க எல்லாம் வந்து வாங்கி வந்து கட்டி வச்சிருக்காங்க நம்ம அப்படியே வந்து அந்த சைடு போவோம் வந்து சந்தைக்குள்ள வந்தாச்சு அப்படியே சந்தைக்குள்ள பார்ப்போம் இந்த வாரம் நிறைய மாடு வந்திருக்கு இப்போ மழை இல்லாததுனால கொஞ்சம் செய்யறங்களாம் இல்லாம நல்லா வீடியோஸ் இருந்து எடுக்க நல்லா இருக்கு இல்லை வந்து மாடு கன்றுங்க இதுங்கெல்லாம் செனமாட அந்த சைடு இருக்கும் கைப்பாளுங்க எல்லாமே வந்து பார்ப்போம் இதெல்லாம் வந்து பாருங்க நல்லா இருக்கு மாடுங்க இது வந்து மாடு கன்றோட தான் இருக்கு நல்லா வந்து மடி இருக்கு மாடு கன்று காளக்கண்ணா என்னன்னு தெரியல காளக்கண்ணா பல்லு செஞ்சு ரெண்டாவது ஈத்து மாடு கன்றோட இருக்கு எவ்வளோ கிடைக்கும் பாலெல்லாம் பதிமூணு ரெண்டு நேரத்துக்கும் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஐம்பத்தி ரெண்டு இதெல்லாம் சனியா இதெல்லாம் பல்லுங்க ரெண்டு பல்லு தான் இது நாலு செஞ்சுச்சா இது ரெண்டு பல்லு எவ்வளோ சொன்னீங்க ஆ இது ஐம்பத்தி ரெண்டு ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் இத்தா நல்லதா இருக்கு பேசுறது மட்டும் எடுத்துக்கலாம் இங்க வந்து ஒரு மாடு இருக்கு பாருங்க நல்லா வந்து சின்ன மாடு நல்லா மடி இருக்கு ஃபைனலா வாங்கிட்டாங்களாட்டுங்குது மாடு கன்று நல்லா இருக்கு மடி நல்லா வந்து வச்சிருக்கு மாடு ஃபைனலா வந்து வாங்கிட்டாங்க வாங்கி கொண்டு போறாங்க எவ்வளவு முடிஞ்சுன்னு தெரியல அதெல்லாம் ஒரு முப்பதுக்குள்ளதான் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ ரேட்டெல்லாம் போவாது நான் சின்ன மாடுங்க தான் எல்லாம் வந்து வாங்கியிருக்க மாடுங்க தான் பாருங்க நல்லா வந்து கறவைக்கு வந்து ஆகக்கூடிய மாடு எல்லாம் பெரிய பெரிய மாடுங்க பார்க்கறது நல்லா இருக்கு மாடு நல்லா வந்து மடி நல்லா இருக்கு மாடு வியாபாரம் வந்து பேசிட்டு இருக்காங்க கறவைக்கு சூப்பர் மாடு எப்படி அப்படியே வந்து இந்த சைடு பார்ப்போம் இதுங்களும் மாடு கன்றோட தான் இருக்கு வந்து ஒரு 10 லிட்டர் வேணும்னாலும் இருக்கு 20 லிட்டர் கறவைக்கு வேணும்னாலும் இருக்கு மாடுங்க 25 லிட்டர் வேணும்னாலே அதுக்கு ஏத்த மாதிரி மாடுங்க இருக்கு சந்தையில சந்தெல்லாம் பெரிய சந்தை அங்க வந்து சரியான மாடா தெரியுது பாருங்க பாக்குறதுக்கு நல்லா பெரிய மாடு செனையா இல்ல கண்ண மாடான்னு தெரியல கேட்டு பார்ப்போம் நல்லா பெரிய மாடு நல்லா மடி அமைப்பு நல்லா இருக்கு
லென்த் ஹைட் வெயிட் நல்லா இருக்கு. வாங்கிட்டாங்களா இருக்கு, வியாபாரம் அங்கே நடந்துட்டு இருக்கு. சனமாடனா? சனமாடு தான், நல்லா சரியான மாடு. நல்லா ஹைட் வெயிட் லென்த்தில் நல்லா இருக்கு. பல்ல கடை வந்துருச்சா? பின்ன கண்டு போற நாளா? இன்னும் பத்து நாள். கடை கண்டு போறதுனால இன்னும் ஒரு பத்து நாள் வந்து கணக்குட்டி வந்து போட்டுரும். நல்லா பெரிய மாடு. எவ்வளோண்ணா சொல்லியிருக்கீங்க? 135. 135? நல்லா சரியான மாடு. சைஸ் பேசணும்னா கண்டிப்பாக இன்னும் கம்மி பண்ணி வாங்கலாம் விலை. வந்து மடியெல்லாம் நல்லா மடியெல்லாம் வச்சிருக்கு மாடு. நல்லா மேல் மடி தான், தொங்கு மடியெல்லாம் கிடையாது. மடிமைப்பும் நல்லா இருக்கு. பேசி முன்னப்படம் வாங்கலாம். சனமாடு வந்து பார்க்கலன்னு கேட்டீங்களா? அப்படியே பார்ப்போம் சனமாடுங்க. எவ்வளோ பேர் ஃபுல்லாக பார்க்குறேன்னு தெரியாது வீடியோஸ். ஒரு சில பேர் ஸ்டார்டிங் பார்த்துட்டு கட் பண்ணிட்டு போகலாம். இதுங்களா சனமாடுங்களா இங்கே பார்க்குறீங்க பாருங்க. இது நல்லா சின்ன மாடாக இருந்தாலே நல்லா இருக்கு. நல்லா மடி நல்லா வச்சிருக்கு இந்த மாடு. வியாபாரம் வந்து பேசுறாங்க சனமாடு. ₹65,000 சனமாடு. 50 ரூபா கேக்குறாங்க. இல்லை சனமாடுங்க, இது மாடுங்க கம்மி தான். வழக்கம் போல இல்லாம இந்த வாரம் கம்மி தான் மாடுங்க. ரெண்டு பெரிய பெரிய மாடுங்க இதெல்லாம். எவ்வளோ பெரிய மாடாக இருக்குது பாருங்க இதெல்லாம். இந்த கருப்பு ஃபுல்லான சைஸு, நல்லா ஹைட்டு லென்த்து வெயிட்டில் சரியான மாடு. மாடு மாடலே எடுத்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே தான், ஒன்றுக்குள்ளெல்லாம் தரமாட்டாங்க. ஒன்றுக்குள்ளனா நீங்கள் எடுத்தீங்களா, கொஞ்சம் சின்ன மாடாக உங்களுக்கு வந்து ஒன்றுக்குள்ளே எடுக்கலாம். வேற வந்து பேஸ்ட் இருக்காங்க. அது கம்மியா மாடு இந்த வாரம், நினைச்சளவுக்கெல்லாம் அதிகமா இல்லை. காசு இல்ல இந்த சைடு வந்து சனமாடுங்க, மாடு கண்ணோட இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து இருக்குங்க. வியாபாரம் பேசுறங்க சனமாட. மாடு
எல்லாம் சனமாடுங்க தான் பாக்குறாங்க. எல்லாம் வந்திருக்கு இந்த வாரம் வந்து சனமடங்கு ஓரளவுக்கு வந்திருக்கு. கைப்பாலங்கன்றது கம்மி தான். இதெல்லாம் மாடு கன்று, ஸோ அங்கேயும் வந்து மாடு கண்ணு. சரி ஓகே, அவ்வளோதான் வந்து பார்த்தீங்களா வீடியோஸ் வந்து முடிச்சுப்போம். ரொம்ப வந்து பார்க்க முடியல வந்து இந்த வாரம் கம்மி தான் மாடுங்க. அடுத்த வாரம் வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை ஃப்ரெண்ட்ஸ்.